தாட் அண்ட் திங்கிங் மட்டும் ஞானம் கிடையாது. ஞானம்ங்கறத ஒரு ஒன்னு ரெண்டு வார்த்தைகள்ல நீங்க விவரிக்கணும்னா எப்படி விவரிப்பீங்க? ஞானம்ங்கறது என்ன? அதாவது மன விடுதலை, அதாவது ஒரு சச்சிதானந்தம்னு சொல்றோம் இல்லையா, அந்த எப்பயுமே ஒரு அந்த ஆனந்தத்துல வர்றது, ஒரு மைண்ட் கிளாரிட்டியோட இருக்கிறது. ஸோ அதுதான் ஞானம்னு, அது அந்த விடுதலை, அந்த மன விடுதலையை தான் வந்து சொல்றீங்கன்னு மீன் பண்றீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஞானம்னா உங்களை பொறுத்த வரைக்கும் மனம் வந்து விடுதலை பெற்று சுதந்திரமா செயல்படுறது, கரெக்ட்ங்களா? ஆமா, சலனமின்றி இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். சலனமின்றினா இன்னொரு அது எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? ஓகே, சலனமின்றினா இப்ப வந்து எந்த விதமான உணர்ச்சிகளுக்கும் வந்துட்டு அதுக்கு வந்து அது வந்து அடிமையாகாம இருக்கிறது. ஒரு ஹாப்பினஸா இருக்கட்டும், அது ஒரு துக்கம், ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் எந்த விதமான எனர்ஜியா இருந்தாலும் அது நம்மள அறியாமலே அன்கான்சியஸா நம்ம அதுல போய் சிக்கிட்டு நம்ம அந்த உணர்ச்சியோட சேர்ந்து போகாம நம்ம ஜஸ்ட் சாட்சியா இருக்கிற மாதிரி அந்த கிளாரிட்டி, அததான் வந்து சலனம் நான் மீன் பண்றேன். சோ குமரேசன் சார், நீங்க இந்த மீட்டிங் தொடர்ந்து இருப்பீங்க இல்லையா? சோ இதுல வந்துட்டு நான் எய்தர் இப்பவே என்னோட ஒரு சின்ன சஜஷனும் நான் சொல்லலாம்னு விரும்புறேன். நீங்க சொன்னது ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஞானம்ங்கிறது மனது சுதந்திரமா செயல்படுறதுதான் ஞானம், அது வந்து வெரி கரெக்ட். செகண்ட் பாயிண்ட், சலனமற்று இருக்கணும் அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்க இல்லையா, அந்த இடத்துல மட்டும் ஒரு கரெக்ஷன் சொல்ல விரும்புறேன். இதுல என்னன்னா, மனம் வந்து ஒரு ஒரு தடாகம் மாதிரி, ஒரு ஒரு குளம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அது வந்துட்டு தன்னை சுத்தி இருக்கிற எல்லாத்தையுமே, செடி கொடி மேல இருக்கிற வானம் எல்லாத்தையுமே வந்து பிரதிபலிச்சு காமிக்குது. அதுல வந்துட்டு ஒரு கல் விழுகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கல் வந்துட்டு அந்த தண்ணியில வந்து ரிப்பிள்ஸ் வந்து கிரியேட் பண்ணும். ஓகே, சோ அது சலனமற்று இருக்குன்னு சொல்ல முடியாது. சோ மனம் வந்து நம்ம புலன்கள் மூலமா வர்ற இன்ஃபர்மேஷனுக்கு தகுந்த மாதிரியான எண்ண அலைகளை வந்துட்டு அனுபவங்களையும் அதுக்கேத்த மாதிரி சந்தோஷம், துக்கம், கோபம் எல்லாத்தையுமே பிரதிபலிச்சு காமிக்குது. ஆனா அது வந்துட்டு அங்க நிலையா நிக்கிறது கிடையாது, அது வருது ஒரு அலையா. அதுவும் வந்துட்டு மனோலயம் எப்படி ஆகுதோ அதோட சேர்ந்து மனு நாசமும் சேர்ந்து ஆயிட்டு இருக்கு. ஆனா அது மனு நாசம் ஆறதுக்கு நம்ம எந்த ஒரு முயற்சியும் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? இப்ப நம்மளுக்கு ஒரு கோபம், ஒரு 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 நீங்க மனம் வந்து ஒரு நிர்மலமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எந்த ஒரு உணர்ச்சிக்கும் ஆட்படாம அது வந்துட்டு நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி ஒரு நிலைமையில இருக்கு, திடீர்னு ஒரு சம்பவம் நடக்குது, மனம் வந்து சலனம் அடையுது அப்படின்னா அது சரி பண்றதுக்கு நீங்க எதுவுமே பண்ண தேவையில்லை. அடுத்து அந்த சிச்சுவேஷன் சேஞ்ச் ஆகும் போது உங்களோட மன நிலைமையும் கையோட அதோட சேர்ந்து மாறிடுது. ஓகேங்களா? இதான் நாங்க வந்துட்டு இத இந்த மனம் எப்படி இயங்குது, மனம் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுங்கிற புரிஞ்சுக்கிறது தான் நாங்க ஞான புரிதல் அப்படின்னு நாங்க பிரபாகத்துல சொல்றோம். இத புரிந்து கொண்ட மாத்திரத்திலேயே லிபரேஷன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டை வந்துட்டு நம்ம ஃபீல் பண்றோம். அந்த லிபரேட்டட் ஸ்டேட்ல வந்துட்டு நம்ம மைண்ட் வந்து நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணாம தன்னைத்தானே சீரமைச்சிட்டு இயங்குற மாதிரி, எப்படி நம்ம உடம்பு தன் காயத்தை தன்னைத்தானே குணப்படுத்தி கொள்ளும் ஆற்றல் அதுக்கு இருக்கோ, அதே மாதிரி மனதும் தன்னைத்தானே தானாவே சரி பண்ணி கொள்ளும் ஆற்றல் மனதுக்கு இருக்குங்கிறத உணர்ந்து அது செயல்படுறத நாங்க வந்துட்டு ஞானம் லிபரேஷன் அப்படின்னு நாங்க சொல்றோம். சோ அந்த ஒரு கரெக்ஷன் மட்டும், நம்மளுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்போது அப்படி இல்லையே அப்படி இல்லையே அப்படின்னு நம்மளுக்கு எதிர்பார்க்கணும். ஆனா மனசு வந்து ஒரு ஒரு சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி அங்க கோபமோ இல்ல கவலையோ இல்ல துக்கமோ வரும், ஆனா வந்தது நிலைச்சு நிக்காது, ஸ்டூ வில் பாஸ். எப்படி வந்து ஒரு கிளியர் ஸ்கைல கிளவுட்ஸ் ஃப்ளோட் ஆகி டிரான்சிட் ஆயிட்டே இருக்கும், அந்த மாதிரி நம்மளுக்கு நம்ம நம்மளுடைய மனதிலையும் எண்ணங்கள் உணர்ச்சிகள் டிரான்சிட் ஆயிட்டே இருக்கு. இப்ப எவ்வளவுதான் ஒரு ஐயா சொல்லுவாரு இல்லையா, எவ்வளவுதான் ஒரு கோபக்காரரா இருந்தாலுமே அவரால் தொடர்ந்து கோவத்தோடவே இருக்க முடியாது, ஒரு உணர்ச்சியோட
தொடர்ந்து இருக்க முடியாது. வரும், இருக்கும், போகும், அனைத்தும் கடந்து செல்லும். இத புரிஞ்சிக்கிறது தான் ஞானம். சோ அந்த இம்பாக்ட் வந்து நமக்கு இருக்குமா மேடம்? இப்ப நீங்க சொல்றது வந்து என்ன சொல்றீங்கன்னா, அந்த ஒரு குளத்துல வந்து ஒரு சின்ன கல்லோ சம்திங் ஏதோ போடுறோம்னா ரிப்பல்ஸ் வரும்னு சொல்றோம் இல்லீங்களா? அப்ப அந்த ரிப்பல்ஸ்ங்கிறது வந்து, அப்ப அந்த நம்ம உணர்ச்சியில வந்து நமக்கு அந்த எமோஷன்ஸ்ல வந்து அந்த அது வந்து அஃபெக்ட் பண்ணுமா? கண்டிப்பா அஃபெக்ட் பண்ணும். பண்ணும். ஓகேங்களா? அத வந்துட்டு நம்ம 100% நம்ம வந்து அலவ் பண்ணுவோம், அத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். அப்போ இப்போ அந்த ரிப்பிளை சரி பண்றதுக்கு எக்ஸ்ட்ராவா நம்ம எதுவுமே பண்ண மாட்டோம். இப்போ நம்ம நார்மலா இருக்கும்போது நம்ம வந்துட்டு அந்த ரிப்பிள் வந்துருச்சே, அந்த ரிப்பிளை சரி பண்றதுக்கு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு அதுல கைய வைக்கும் போது இன்னும் கொஞ்சம் ரிப்பிள்ஸ் தான் ஜாஸ்தி ஆகும். ஆனா நம்ம இந்த இதை புரிஞ்சிக்கும் போது அது ரிப்பிள் வர்றது நேச்சுரல் அப்படின்னு நம்ம வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கும் போது அந்த வந்த ரிப்பிள் சீக்கிரமாவே சப்சைட் ஆயிடும். ஆனா அது சீக்கிரமாவே சப்சைட் ஆனதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம எதுவுமே பண்ணிருக்க மாட்டோம். நம்ம அதை அக்செப்ட் பண்ணிப்போம். ஸோ இதை புரிஞ்சுக்கிறது ஒண்ணுதான் இதுக்கு நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம். வேற எந்த ஒரு பிராக்டிசஸோ எதுவுமே நாங்க இங்க சொல்றது கிடையாது. நம்ம சொல்றது வந்துட்டு மனம் எப்படி இயங்குது அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கறது மட்டும்தான். அப்ப அந்த உணர்ச்சி ஏற்படுறப்ப ஒரு உணர்ச்சி ஏற்படுது எனக்கு அப்படிங்கிற அந்த ஒரு கான்சியஸ்னஸ் எனக்கு இருக்கணும். அந்த அலர்ட்னஸ் சாரி அந்த அலர்ட்னஸ் வந்து இருக்கணும். அப்போ உங்களுக்கு உங்களுக்கு எப்ப அலர்ட்னஸ் வருதோ வந்த செகண்ட்ல நீங்க ஆக்சன் தேவைப்பட்டுச்சுன்னா ஆக்சன் எடுக்கலாம். ஆக்சன் தேவைப்படலன்னா நீங்க எந்த ஆக்சனுமே எடுக்க தேவையில்லை. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்துட்டு ஒரு ஃபேமஸ் எக்ஸாம்பிள், ஐயாவோட கருத்துக்கள் எல்லாம் இதை நீங்க கண்டிப்பா இதை வந்து நீங்க கேட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இருந்தாலுமே நான் சொல்றேன். இப்போ வந்துட்டு ஐயாவோட கருத்துக்கள்ல ரொம்ப கொஞ்சம் கொஞ்சம் காலமா புரிதல் ஏற்பட்ட ஒருத்தர் வந்துட்டு ரொம்ப ஆனந்தமா ரொம்ப லிபரேட்டடா ஃபீல் பண்ணிட்டு இருந்தாரு. ஒரு தடவை அவர் வந்து ஒரு மீட்டிங் அட்டன் பண்ண ஒரு ஊருக்கு போயிட்டு இருந்தாரு, ஒரு இம்பார்ட்டன்டான மீட்டிங். ஆனா அவர் வந்து அந்த பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டாரு. அப்போ அவருக்கு வந்துட்டு சப்சிக்வெண்ட் பஸ்ஸும் கிடைக்கல, அவருக்கான மீட்டிங்க்கும் லேட் ஆயிட்டு இருந்தது. அப்போ அவருக்கு டென்ஷன் ஆச்சு. அப்போ அவருக்கு இவ்வளவு நாள் நான் வந்துட்டு ரொம்ப நெருங்கி நான் ரொம்ப டென்ஸ்டா இருக்கேன், இவ்வளவு விஷயங்கள் புரிஞ்சுக்கிட்டுமே இன்னைக்கு நான் இவ்வளோ டென்ஷனா இருக்கேன்னா நான் புரிஞ்சுக்கிட்டது வந்து சரியா தவறா அப்படிங்கிற ஒரு கேள்வி அவருக்கு இருந்தது. உடனே அவர் வந்துட்டு ஐயாக்கு கால் பண்ணி எனக்கு இப்படி டென்ஷன் ஆகுது, நான் ஏன் வந்து எனக்கு டென்ஷன் ஆகுது அப்படின்ட்டு அவருக்கு கேக்குறாரு. ஸோ அப்ப ஐயா சொல்றாரு, டென்ஷன் ஆகிறது ஆகக்கூடாதுங்கிறது நம்ம கையில கிடையாது. இப்போ நீங்க அந்த மீட்டிங் வந்துட்டு இம்பார்ட்டன்ட்னு நீங்க கன்சிடர் பண்ணியிருக்கீங்க, அந்த மீட்டிங்க்கு தேவையான டைமை நீங்க ஸ்கிப் பண்ணதுனால ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு டென்ஷன் வந்திருக்கு. அந்த வந்த டென்ஷன் உங்களோட உதவிக்காக தான் வந்திருக்கு. ஸோ இப்போ வந்துட்டு அது அந்த டென்ஷனை வச்சுட்டு அந்த அது வந்து இட் இஸ் கிவிங் யூ அ சீரியஸ்னஸ். ஸோ அதை வச்சுட்டு இப்போ பஸ் வரல, அந்த சப்சிக்வெண்ட் அதர் பஸ்ஸஸும் நம்மளால அந்த எக்ஸ்பெக்ட் பண்ண டைம்ல வரல, வேற எப்படி நம்ம அந்த மீட்டிங் அட்டெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சு நீங்க ஒரு கேபோ இல்லை ஆட்டோவோ இல்லை வேற ஏதோ அரேஞ்ச் பண்ணிட்டு நீங்க போகலாம். பட் ஒன்ஸ் அந்த நீங்க ஏதோ ஒரு ஸ்டெப் எடுத்து அந்த மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்த அப்போ இருந்த டென்ஷன் வந்துட்டு அந்த டைம்ல நம்ம கிரியேட் பண்ணணும்னா கூட நம்மளுக்கு பண்ண முடியாது. அந்த டென்ஷன் வந்து ஒரு தேவைக்காக வருது. அந்த தேவை முடிஞ்சத உடனே அந்த டென்ஷன் வந்துட்டு வந்த டென்ஷன் போயிடும். ஓகேங்களா? அந்த உணர்வு வந்து ஒரு ஒரு சிச்சுவேஷனுக்காக ஒரு ஒரு ரீசன்காக வருது. அந்த அதை வந்து நம்மளால உபயோகப்படுத்திக்க முடிஞ்சதுன்னா அதை உபயோகப்படுத்திக்கலாம். அதை உபயோகப்படுத்திக்க முடியலன்னா அதை இக்னோர் பண்ணிடும். ஸோ நம்ம இக்னோர் பண்ணும்போது நம்ம எப்போ அதோட கனெக்ட் பண்றோமோ அப்போதான் அதுக்கான கால அளவு இல்லை அதுக்கான லைஃப் வந்து நீட்டிக்கப்படுதே ஒழிய நம்ம அதை கண்டுக்காத போது அதோடைய லைஃப் வந்து அதுக்கு அதோட ஒரு எண்ணத்தோடைய கால அளவு ஒரு வினாடி தான். அப்ப அதனால நம்ம வந்து பாதிப்பு அடையறது கிடையாது. ஓகேங்களா? ஸோ இத வந்துட்டு இது வந்து எதுக்கு நான் இதை சொன்னேன்னா, இப்போ ஒரு டென்ஷனோ இல்லை கோபமோ ஒரு அன்டிசையர்ட் எமோஷனோ நம்மளுக்கு வந்துட்டு ஒரு அந்த சிச்சுவேஷன் நம்ம ஆல்ரெடி என்ன ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கோம் அண்ட் அந்த சிச்சுவேஷன் இதுக்கு ஏத்த மாதிரி அது வருது. அதை யூஸ் பண்ணிக்கிறதும் பண்ணிக்காததும் அந்த சிச்சுவேஷன்ல நம்ம எடுக்கிற
அப்ப இதை ரெண்டு விதமா புரிஞ்சுக்கலாமா மேடம்? ஜஸ்ட் ஒரு சின்ன பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன். அது வந்து இந்த அந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேஸ்ல வந்து அவரு மிஸ் பண்ணிட்டாரு பஸ்ஸை, அதனால வந்து மீட்டிங் மிஸ் ஆயிடுச்சு, அதனால வந்து டென்ஷன் ஆகுறாரு. சோ அந்த டென்ஷனை வந்து இவர் வந்து ஓகே லேட் ஆயிட்டு இருக்கு. சோ அதனால வந்துட்டு இப்ப இந்த டென்ஷனை வந்து இவருக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் டூல் அதை யூஸ் பண்ணிட்டு ஃபர்தரா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இமிடியேட்டா ஆக்ஷன், அந்த ஆக்ஷன்ல போயிட்டு அந்த விஷயத்த வந்து நம்ம பண்ணி முடிச்சிடறது ஒண்ணு. செகண்ட் திங் வந்துட்டு அந்த இடத்துல வந்து அவ்வளவு டென்ஷன் தேவையில்லை, இல்ல கொஞ்சம் லேட்டா போனாலும் பரவாயில்லன்றப்ப அந்த அந்த டென்ஷன் அந்த உணர்ச்சியை வந்து நம்ம இக்னோர் பண்ணிடுறது. ஓகே, அதாவது இப்போ இந்த இந்த டென்ஷன், இந்த கோபம் இல்ல வருத்தம் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு நம்மளோட ஷேடோ மாதிரி. ஓகேங்களா, அந்த ஷேடோ எப்படி விழுகுது அப்படின்னா, அந்த லைட் சோர்ஸும் நம்மளோட ஆப்ஜெக்ட் ரெண்டுத்தையும் பேஸ் பண்ணி தான் அந்த ஷேடோ விழுகுது. மாதிரி இந்த டென்ஷனை நம்ம போய் சரி பண்ண முடியாது, ஆனா ஆப்ஜெக்ட மாத்தினா ஆப்ஜெக்ட்கான ஷேடோ ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆகும். சோ அந்த மாதிரி இந்த இவர்கான இந்த இந்த டென்ஷனே வந்திருக்கு. அவர் அந்த மீட்டிங் அவ்வளவு இம்பார்ட்டன்ட் கன்சிடர் பண்ணதுனால தான் அவருக்கு அந்த அளவு டென்ஷன் வந்திருக்கு. வந்து ஒரு ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு அவர் கன்சிடர் பண்ணிருந்தானா அந்த அளவு டென்ஷன் வராது. இன்னொரு இதுக்கான கிளாசிக் எக்ஸாம்பிள் என்னன்னா, இப்ப டெய்லி காலையில எந்திரிச்சு ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், ஆனா அலாரம் அடிக்குது. நிறைய பேர் நம்ம என்ன பண்றோம்னா அலாரம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு படுத்துடுறோம். ஆனா இதே நம்மளுக்கு வந்துட்டு 4 மணிக்கு ஃபிளைட் இருக்கு அப்படின்னா, நம்ம அதே அலாரம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு படுப்போம். நம்ம வந்துட்டு 4 மணிக்கு நம்மளுக்கு ஃபிளைட்னா நம்மளுக்கு அதுக்கேத்த மாதிரி ஒரு மணிக்கு எந்திரிச்சு 2 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்பி நம்ம 2:30-3 o'clock ரிப்போர்ட் பண்ண ட்ரை பண்ணுவோமா இல்லையா? என்னைக்குமே அன்னைக்கு மட்டும் எப்படி பண்ண முடிஞ்சது? ஏன்னா அதை வந்து நம்ம வந்துட்டு இம்பார்ட்டன்ட் கன்சிடர் பண்றோம். சோ நம்மளுக்கு வர்ற உணர்வுகள் நம்ம அந்த விஷயத்துக்கு நம்ம என்ன மாதிரி நம்மளோட ஆட்டிடியூட் செட் ஆயிருக்கு, அதை பத்தி நம்மளுக்கு என்ன கருத்து இருக்குங்கிறத பேஸ் பண்ணி அதுக்கு தேவையான உணர்வுகள் வருது. ஆனா உணர்வுகள்ங்கிறது அது ஷேடோஸ் தான். அந்த ஷேடோவை வந்து நம்மளால அஃபெக்ட் பண்ண முடியாது. ஆனா என்ன ஆக்ஷனோ அந்த ஆக்ஷன் மாறும், அந்த ஆக்ஷன்ல நம்ம ஃபோக்கஸ் பண்ண பண்ண அதுக்கான அந்த ரிசல்ட்டுக்கு ஏத்த மாதிரி நம்மளுடைய உணர்வுகளும் மாறிட்டே இருக்கும். ஓகே, நமக்கு சொல்யூஷன் வேணுன்ற பட்சத்துல வந்து அந்த உணர்ச்சியை வந்து நம்ம நெக்ஸ்ட் ஆக்ஷனா எடுத்துட்டு அந்த விஷயத்த கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த அந்த விஷயத்த வந்து நம்ம விட்டுறலாம், அந்த உணர்ச்சியை வந்து நம்ம விட்டுறலாம். ஓகேன்னு சொல்லிட்டு விட்டுறலாம். ஆமா, தேவையானப்போ நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இல்லப்போ நம்ம இதை இக்னோர் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க் யூ மேடம், தேங்க் யூ. தேங்க் யூ வெரி மச். நான் நெக்ஸ்ட் இயர் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க பாருங்க. வேற யாராவது ரீசெண்டா நம்ம பிரபாகம் சங்கல பார்ட்டிசிபேட் பண்றவங்க அவங்களோட கருத்தை, ஞானம்ங்கிறத பத்தின உங்களுடைய கருத்தை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். ஞானம் பற்றி உங்களோட கருத்தை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு வேற யாராவது ஹேண்ட் ரைஸ் பண்றீங்களா? என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இன்னைக்கான செஷன்ல என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி ஷேர் பண்ணிக்கலாம்
அப்படின்ட்டு இருக்கேன். நான் ஐயாவை எப்போ மீட் பண்ண வந்தேன், ஐயாவை மீட் பண்ணதுக்கு முன்னாடி ஞானம்னா என்னோட கருத்து என்னவா இருந்தது, ஐயாவை மீட் பண்ணதுக்கு அப்புறம் என்னோட ஞானத்தை பத்தி என்னோட கருத்து எப்படி மாறி இருக்கு, இதனால என்னோட லைஃப்ல எந்த மாதிரியான மாறுதல்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்றத ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ எனக்கு ஐயா பத்தி எப்போ எனக்கு வெரி ஃபர்ஸ்ட் டைம் தெரிய வந்ததுன்னா, எனக்கு ஹீலர் ஒரு 5-6 இயர்ஸ் முன்னாடி ஹீலர் பாஸ்கர் ஐயாவுடைய வீடியோஸ் நான் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ அதுல ஒரு வீடியோல வந்துட்டு ஐயாவோட புக்ஸை பத்தி சொல்லிட்டு இருந்தாரு. அப்போ வந்துட்டு தியானத்தை விட ஞானத்தை பெறுங்கிற புக்கை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தாரு ஹீலர் பாஸ்கர். அப்போ வந்துட்டு எனக்கு அந்த டாபிக் ஆஃப் தி புக் வந்துட்டு எனக்கு ரொம்ப ஹைலைட்டிங்காக இருந்தது. ஏன்னா நான் வந்துட்டு ஒரு 10 வருஷத்துக்கு மேலே நான் வந்துட்டு ஞானம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தில் இருந்தேன். அதுக்காக தியானம் வந்து ஒரு சிறந்த கருவி அப்படின்னு நான் நினச்சிட்டு மெடிடேட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் ஃபார் நோ ரீசன் என்னால் மெடிடேட் பண்ண முடியாம இருந்தது. ஸோ நான் பண்ணுவேன், கன்சிஸ்டண்டாக பண்ண மாட்டேன், பண்ணுவேன் அப்புறம் விட்டுடுவேன் அப்புறம் பண்ணுவேன், இந்த மாதிரியே போயிட்டு இருந்தது. அப்போ வந்துட்டு வருஷங்கள் போக போக ஒரு மாதிரி அவநம்பிக்கையும் வந்துட்டு இருந்தது. ஓ என்னது இது, இந்த மாதிரியே போயிட்டு இருந்ததுன்னா நம்மளுக்கெல்லாம் இதெல்லாம் ஒரு எட்டா கனி அப்படிங்கிற ஒரு நினைப்பு தான் வந்துட்டு இருந்தது. அப்போ வந்துட்டு இந்த டாபிக் கேட்டவுடனே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அப்புறம் இன்டர்நெட்டில் போயிட்டு நான் ஐயாவுடைய வீடியோஸ் எல்லாம் நான் வந்துட்டு கொஞ்சம் கேட்டுட்டு இருந்தேன். அவ்வளோ ஒரு கிளாரிட்டி இருந்தது ஐயாவோட ஸ்பீச்சில். அதுக்கப்புறம் நான் ஐயாவோட ஃபோன் நம்பரும் எனக்கு கிடைச்சிது. ஸோ ஐயாவுக்கு கால் பண்ணி நான் ரொம்ப தேங்க்ஸ் ஐயா அப்படின்னு நான் என்னோட நன்றியை சொல்லிட்டு இருந்தேன். அப்போ வந்துட்டு எனக்கு அந்த சப்சிக்வெண்ட் சண்டே வெஸ்ட் மாம்பலம் சத்சங்குக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்போ வந்துட்டு வெரி நியூ டு பிரவாகம்ங்கிறதுனால எனக்கு பிரவாகம் கருத்துக்கள் பத்தி அவ்வளோ டீட்டெயில்டா தெரியல. அப்போ வந்து நான் போனேன், எனக்கு அந்த 2 days ஐயாவை மீட் பண்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா, அவ்வளோ நாள் என்னோட மைண்டை வந்து நான் அவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கேன். இதுனா என்ன, அதுனா என்ன, ஞானம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக என்னுடைய மைண்டை வந்து நான் அவ்வளோ எப்படி ஒரு மெஷினரி வந்துட்டு எப்பவுமே 24/7 ஆப்ரேட் ஆகிட்டே இருந்ததுன்னா, அது வந்து ஒரு 2 days அப்படியே ஷட் டவுன் பண்ணால் எப்படி அப்படியே ஒரு அமைதி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு 2 நாள் அவ்வளோ ஒரு அமைதி இருந்தது. ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. ஒரு என்லைட்டன்ட் பர்சன் என்னை வந்து கூப்பிடுறாங்க, என்னையோ ஒரு ஆளாக கன்சிடர் பண்ணி நீ வா வந்து சத்சங்க அட்டன் பண்ணு அப்படின்னு கூப்பிடுறாங்கங்கிற ஒரு உணர்வே ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது. ஆனால் அன்னைக்கு 2 நாள் கழிச்சு என்னைக்கு நான் ஐயாவை மீட் பண்ண போறேனோ அன்னைக்கு அந்த 2 days இருந்த அந்த காம்னஸ் இல்லை. அப்போ எனக்கு ஒரு டவுட், என்ன 2 நாள் நமக்கு ரொம்ப இன்ஃபேக்ட் எனக்கு நான் ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் ஐயாவை மீட் பண்ணி இதை பத்திலாம் தெரிய வந்துடும் அப்படிங்கிற ஒரு ஹோப்பு. அதுக்கு முன்னாடியே அந்த ஒரு 2 days ஆஃப் அந்த ஒரு பீஸை வந்து அந்த குவாய்ட்னஸை வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். ஆனால் அன்னைக்கு ஐயாவை மீட் பண்ண போகும்போது அது இல்லை. அப்போ வந்துட்டு நான் ஐயா கிட்டேயே இதை எக்ஸ்பிரஸ் பண்ணேன், ஐயா எனக்கு இந்த மாதிரி இருக்குது, நான் உங்களை பார்க்க வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் ஓகேயா இருந்தேன், ஆனால் இன்னைக்கு நான் உங்களை பார்க்க வர்றேங்கிற போது எனக்கு வந்துட்டு திருப்பி அதே இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அதே மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னேன். அப்போ ஐயா பதில் சொல்றதை விட பக்கத்துல இருந்தவங்க பதில் சொன்னாங்க, இந்த மாதிரி நீங்க இப்பதானே வந்திருக்கீங்க, டேப்ல இருந்து தண்ணி வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா நின்றுடும், நீங்க அதுக்காக எதுவும் பண்ண தேவையில்லை அப்படின்ட்டு. அப்போ அந்த கிளாசிக் டேப் ஆட்டோமேட்டிக் டேப்ஸ்ல இருந்து தண்ணியும் ஆட்டோ டிஸ்கனெக்ட் ஆறது பத்தின எக்ஸாம்பிள் அப்போ எனக்கு அப்பதான் தெரிய வந்தது. ஸோ ஐ திங்க் எல்லாருக்குமே இது இந்த இந்த ஐயா கொடுக்குற இந்த காமன் எக்ஸாம்பிள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஐயா ஒரு தடவை வெளியூர் எங்கேயோ போக நேர்ந்தப்போ அவர் வந்துட்டு வாஷ்ரூம் யூஸ் பண்ணியிருக்காரு, அந்த டேப்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு அவரு
அவர் அவர் யூஸ் பண்ணிட்டு அவர் கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கும் போது அந்த டேப்ல இருந்து தண்ணி போயிட்டே இருந்தது. அவர் எவ்வளவுதான் அதை வந்துட்டு அதை ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை என்ன எஃபர்ட் போட்டாலுமே தண்ணி கண்டினியூஸா வந்துட்டே இருக்கிற மாதிரி தான் இருந்தது. அப்புறம் அவர் வந்து அவரோட ஃப்ரெண்ட் கிட்ட போய் சொல்லும் போது அது நீ எதுவும் பண்ணாத விட்டுடு வந்துடு அப்படின்னு சொல்லும் போது அவருக்கு தோணுச்சு என்ன இப்படி பொறுப்பு இல்லாம இருக்காரு தண்ணி இவ்வளவு வேஸ்டா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாலும் அவரு அப்ப புரிஞ்சுக்கிற மாதிரி இல்ல. அப்புறம் தான் தெரிய வந்தது இந்த சென்சார் நம்ம எதுவுமே நம்ம நம்ம கையை இன்டர்ஃபியர் பண்ணாமலே இருந்தோம்னாலே சென்சர் ஆட்டோமேட்டிக்கா வாட்டரை டிஸ்கனெக்ட் பண்ணிடும் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரிதான் நம்ம மனசுல வந்துட்டு எவ்வளவோ உணர்ச்சிகள் வருது, கோபம், துக்கம், டிப்ரெஷன், எவ்வளோ உணர்ச்சிகள் வருது. ஆனா அதை சரி பண்றதுக்கு தோஸ் ஆர் ஷேடோ ஷேடோஸ் ஆஃப் த எக்ஸ்டர்னல் ஆக்ஷன்ஸ். ஸோ நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. வெளியில நம்மளோட கவனத்தை புற செயல்கள்ல வச்சா போதும், புற செயல்கள் மாற மாற அதற்கு பொருத்தமான உணர்வுகளும் மாறிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு எனக்கு பின்னாடி நாட்கள்ல ஒரு 2-3 மாசம் ஆச்சு. இனிஷியலா இந்த கருத்தை புரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு வந்துட்டு அவரோட புக்ஸ் எல்லாம் படிச்சு ஒரு 2-3 மாசம் ஆச்சு. ஆனா அது வந்து எப்போ என்னுடையது ஆச்சுன்னா நான் எப்போ இது இப்போ எப்படி நம்ம வந்து சாப்பிடுறோம், சாப்பிட்ட உணவை வந்து நம்ம ஜீர்ணம் பண்ணும் பொழுது அந்த உணவு நம்முடைய ஒரு பாகமாகுது. நிறைய விஷயங்கள் கேட்கிறோம், ஆனா அந்த கேட்டதை எப்போ நம்ம புரிஞ்சுக்கிறோமோ அப்போ அது நம்முடைய கருத்தாகுது. அந்த மாதிரி இந்த கருத்துக்களை வந்துட்டு எப்போ எனக்கு நானே நான் புரிஞ்சுக்கணும், அவர் சொல்றாரு நான் கேட்டுக்கிறேன் அப்படிங்கறது இல்லாம நான் எப்போ அதை நான் அதை எனக்கே அது ஒரு உண்மை என்று நான் புரிஞ்சுக்கிட்டேனோ அன்னைக்கு அந்த அந்த டைம்ல நான் வந்து என்னோட லைஃப்ல வந்துட்டு சேஞ்சஸ் நான் வந்துட்டு பார்க்க ஆரம்பிச்சேன். இதுல என்ன பியூட்டினா இதுல ஜஸ்ட் புரிஞ்சுக்கிறது மட்டுமே போதும். இத வந்துட்டு ஒரு பெரிய ஏன்னா நான் இதை எப்படி பாக்குறேன்னா ஸ்பிரிச்சுவல் ஃபீல்டுல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுடைய ஹையஸ்ட் அச்சீவ்மெண்ட் இஸ் என்லைட்டன்மெண்ட். ஓகே, அது ஐயா வந்து அவ்வளவு ஈஸியா ஃபர்ஸ்டே கொடுத்துடுறாரு. மற்றதெல்லாம் நீ வந்துட்டு அப்புறம் ஹார்ட் ஒர்க் பண்ணி வேற என்னென்னலாம் நீ அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறியோ அதெல்லாம் பண்ணு, சுதந்திரமான ஒரு மனதோட ஒரு கஷ்டமே இல்லாம நீ உன்னுடைய வேலைகளை நீ பாரு அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. என்னோட வாழ்க்கையில இதோட பயன்கள் எப்படி நான் பாக்குறேன் அப்படின்னா என்னோட மனது வந்துட்டு எவ்வளவோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ், இப்போ ஒரு 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 நீர் தடாகம் அதுல எவ்வளவோ ரிப்பிள்ஸ் வருது, ஆனா வந்த ரிப்பிள்ஸ் வந்துட்டு அப்படியே போயிடுது. அப்போ நம்மளுடைய கவனம் நம்மளுடைய வேலையில வந்துட்டு குவியுது. இப்போ என்னோட லைஃப்ல இதோட பெட்டர்மெண்ட்ஸ் நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா என்னோட வேலையில என்னோட அட்டென்ஷன் அந்த வேலையில மட்டும்தான் இருக்கு. அதுல என்னை பத்தியோ மற்றவங்களை பத்தியோ கவனம் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. அதாவது இன் அதர் வேர்ட்ஸ் நான் என்னை அண்டர் எஸ்டிமேட்டும் பண்றது கிடையாது, ஓவர் எஸ்டிமேட்டும் பண்றது கிடையாது. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா பாதி நேரம் நம்மளுடைய லைஃப்ல நம்மளோட ப்ராப்ளம்ஸை விட ப்ராப்ளம்ஸ் பத்தின எண்ணங்கள் தான் நம்மளுக்கு நம்மளோட அந்த ப்ராப்ளமே வந்துட்டு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மேக்னிஃபை பண்ணி விட்டுருது. ஸோ இப்போ நம்ம எப்போ நம்ம வந்து அதை யதார்த்தமாக பார்க்கும்போது ப்ராப்ளம் ரிமைன்ஸ் ஜஸ்ட் அ ப்ராப்ளம். அப்போ நம்மளால அந்த சிச்சுவேஷனை இன்னும் பெட்டராக ஹேண்டில் பண்ணக்கூடிய சக்தி கிடைக்குது. ரெண்டாவது நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா இதை நம்ம கரெக்டாக புரிஞ்சிக்கும் பொழுது நம்மளுடைய டைமும் நம்மளோட எனர்ஜியும் நல்லா சேவ் ஆகுது. ஓகே, அந்த டைமை ஒரு தேவையில்லாத விஷயத்துல நம்மளோட எனர்ஜியை வந்துட்டு வீணடிக்கும் போது எஸ்பெஷலி தாட் அண்ட் திங்கிங்கை நம்ம நல்லா புரிஞ்சிக்கும் போது இதை தெரிஞ்சுக்கலாம். தேவையில்லாத விஷயத்துல நம்மளோட டைம் அண்ட் எனர்ஜியை ரொம்ப வேஸ்ட் பண்றதுக்கு வேற விஷயங்கள்ல நம்மளோட எனர்ஜியை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். எனக்கு முன்னெல்லாம் ரொம்ப ஞாபக மறதி ஜாஸ்தியா இருக்கும், ஏன்னா நான் ரொம்ப ஏதோ ஒரு விஷயத்துல யோசிச்சுட்டு இருப்பேன், அந்த செகண்ட்ல வந்துட்டு நான் கொஞ்சம் ஆப்சன்ட் மைண்டடா இருக்கிற மாதிரி எனக்கு தோணும். ஆனா இப்போ இந்த ஞான புரிதல் ஆனதுக்கு அப்புறம் மை கனெக்டிவிட்டி டு தி ப்ரெசன்ட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருக்கு. ரிலேட்டிவ் அட்லீஸ்ட் நான் அந்த ஆஃப் ட்ராக் வந்தா கூட சீக்கிரமாவே கனெக்ட் ஆயிடுறேன், ஓகே இது வந்து தேவையில்லை அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு சீக்கிரமாவே வந்துடுது. மனசு வந்து ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கு. ஸோ அது சுதந்திரமா அந்த வேலையில மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிட்டு பண்றது போறதுனால
ரொம்ப என்ன சொல்றது ஒரு லைட் வெயிட்டா அந்த வேலை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி நிஜமாவே ஐ ஃபீல் அ லிபரேட்டட் ஸ்டேட் அந்த லிபரேட்டட் ஸ்டேட் இன் டர்ம்ஸ் ஆஃப் என்ன சொல்றது இந்த யோகிகள்னு சொல்ற மாதிரி அப்படி ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்ற மாதிரி இதுவா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு அது சொல்ல தெரியல ஆனா நான் ஒண்ணு மட்டும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பிகாஸ் ஐ அம் ஷேரிங் மை எக்ஸ்பீரியன்ஸ் நவ் இப்போ வெயிலோட அருமை வந்து நிழல்ல தான் தெரியும் அந்த மாதிரி ஒருத்தங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்கன்னா அந்த அப்பதான் வந்துட்டு இந்த எக்ஸ்பீரியன்ஸோடைய இது இது ஒண்ணுமே இல்லை இதுல ஒரு தண்ணிக்கு வந்துட்டு எந்த ஒரு குணமே இல்லை ஆனால் தண்ணி வந்துட்டு இஸ் த இஸ் அ பேசிக் நம்ம நம்ம நாக்குக்கு வந்து எந்த ஒரு தனிப்பட்ட எவ்வளவோ உணர் டேஸ்ட் வந்து நம்ம நாக்கு எடுத்து காமிச்சாலும் அந்த நாக்குக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு சுவை அப்படின்னு எதுவுமே கிடையாது அந்த மாதிரி மனம் வந்து ஒரு ஒரு விஷயத்துல லயிச்சு ஒரு ஒரு உணர்வை நம்மளுக்கு கொடுத்தாலும் தனக்கு அப்படின்ட்டு எந்த ஒரு எந்த ஒரு உணர்வோ உணர்ச்சியோ இல்லாம இருக்கு இதை நம்ம இதை உணரும் பொழுது ஒன்னொன்னு ஒன்னொன்னு நம்மளை கடந்து செல்றத நான் பாக்குறேன் ஸோ அதுல வந்து அதுதான் நம்ம அப்படின்னு ஒரு ஐடென்டிஃபை பண்ணிக்காம அது போறது வாழ்க்கைய வந்து ரொம்ப அனுபவிச்சு என்ஜாய் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஏதுவா இருக்கு இது எனக்கு சீக்கிரமாவே எனக்கு வந்துட்டு இது எல்லாத்தையுமே அப்படின்னு நான் யோசிச்சேன் ஆனா இப்போ இத ஜஸ்ட் நம்ம எப்போ நம்மளா புரிஞ்சுட்டு உள்வாங்குறோமோ அன்னைக்கு இது நம்மளுடையதாயிடுது அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு கஷ்டப்பட்டு ஒரு வேலையை பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது ஸோ இவ்வளோ ஹியூமன் ரேஸ் லைஃப் ஹஸ் டேக்கன் சோ மச் ஆஃப் எவல்யூஷன் அண்ட் எவ்வளவோ விஷயம் எவ்வளவோ படிநிலைகளை தாண்டி இங்க வந்திருக்கோம் ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு லைஃப்பை எப்படி காம்ப்ளிகேட் பண்ணிக்காம லைஃப்ல இருக்கிற ஒரு 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 சின்ன பியூட்டியும் என்ஜாய் பண்ணி நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் எப்படி நம்மளோட சந்தோஷத்தை பகிர்றது அப்படிங்கிறதுக்கு இந்த புரிஞ்சுக்கிறது ஒரு ஒரு பெரிய டிஃப்ரென்ஷியேட்டர் நம்ம லைஃப்ல கிரியேட் பண்ணும் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை உங்க எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணிட்டு இதே மாதிரி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் கேட்கறதுக்கு லைக் பீப்புள் ஹூ ஹவ் ஆல்ரெடி been and have similar experiences ungaloda experiences share panikonga illa illa idu related ah edhaadu questions irundhadana ungaloda questions kelunga so idukapra we'll have it as a discussion so munadi Kumaresan sir vandu avrudeya understanding about gnanam na enna appo sonnaru ipo na ennoda experience share panirken likewise idukapra questions ah irnalum okay illa ungaloda opinion ah irnalum okay ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க அதுக்கேத்த மாதிரி நான் உங்களை அன்மியூட் பண்றேன் so far was I audible hello chat window ல நீங்க டைப் பண்ணலாம் ஆடிபிளா இல்லையா அப்படிட்டு hello yes மேடம் நான் குமரேசன் பேசுறேன் மேடம் ஆ சொல்லுங்க எனக்கு ரெண்டு கேள்வி மேடம் இப்போ ஓகே அதாவது இந்த எண்ணங்கள் வந்து நமக்கு உருவாகிறதுக்கு ஒன்னு வந்து நம்மளோட ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்சஸ் நமக்கு ரெஜிஸ்டர் ஆயிருக்கு ஏற்கனவே நமக்கு ஸோ இது ஒரு வகையில் நமக்கு வந்து நம்ம கண்ட்ரோல் இல்லாமலே அதுவா வந்து கிரியேட் ஆகுது ஜென்ரேட் ஆகுது ஸோ அடுத்து வந்துட்டு இந்த இது இது இந்த ப்ரீவியஸ் ரெஜிஸ்டர் அதனால மட்டும்தான் வந்து இதுக்கு ஜென்ரேட் ஆகுதா இல்லைன்னா ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா பாடியோட ஸ்ட்ரென்த்து வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்குது வீக்காக இருக்குது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆகுது ஒவ்வொருத்தருக்கும் ஸோ அந்த உடலும் வந்து அது வந்து அது ஜென்ரேட் பண்ணுதா
இது ஒன்லி மனசு மட்டும் சம்பந்தப்பட்டதா இல்ல இதுல உடலோட சம்பந்தமும் இல்ல இருக்கா? ரெண்டுமே இருக்கு. இப்ப வந்துட்டு நம்மளுடைய உடல் வந்துட்டு சென்சஸ் அந்த புலன்கள் வழியா நம்மளுக்கு புலன்கள் கண்ணாடி எப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணி காமிக்குதோ அந்த மாதிரி நம்மளுடைய புலன்கள் நம்மளுடைய வெளி உலகத்தை நம்மளுடைய அக உலகத்துக்கு பிரதிபலிச்சு காமிக்குது. அது என்ன என்ன வடிவில் நம்மளுக்கு அது எண்ணங்கள் மூலியமா நம்மளுக்கு அது தெரியுது. ஆனா அந்த தெரிஞ்ச எண்ணங்களை வந்துட்டு நம்ம அதை வந்து சிந்திக்கிறோம். ஓகே, இதை வந்து தாட் அண்ட் திங்கிங்கிற மாதிரி அதுல சில எண்ணங்கள்ல நம்ம ஆழ்ந்து போறோம். ஓகேங்களா? சோ ஆழ்ந்து போகும்போது நம்மளுக்கு எல்லாமே நம்மளுக்கு வந்து ஒரு விஷயத்த வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது ஒரு சிந்தனையில தான் நம்ம அதை வந்து புரிஞ்சுக்க முடியும். ஆனா நம்ம எதுக்காக அந்த சிந்தனையில இறங்குறோம், எதுக்காக தேவையில்லாததுக்கு நம்ம சிந்திக்கும் பொழுது அதனால ஒண்ணும் இல்லை, அதனால என்ன நேரமும் எனர்ஜியும் சம்டைம்ஸ் இல்ல மோஸ்ட் ஆஃப் த டைம் விரயமாறுது. அப்போ அந்த தேவையான சிச்சுவேஷன்ல நம்ம வந்துட்டு அத அதுக்கேத்த மாதிரி இப்படி எப்படி இப்போ ஒரு கார்ல நிறைய டூல்ஸ் இருக்கு, ஆக்சிலரேட்டர் இருக்கு, பிரேக் இருக்கு, கிளட்ச் இருக்கு. ஸோ நம்மளுக்கு தேவையானப்போ நம்ம தேவையான யூட்டிலிட்டிஸை நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தேவையானப்போ தாட்டை திங்கிங்காக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு எண்ணம்ங்கிறது வர்றது நம்ம உடல் ரீதியாக நம்ம புலன்கள் ரீதியாகவும் வருது, ஆன் டாப் ஆஃப் தட் நம்ம சிந்திக்கிறதும் சேர்ந்து வருது. இதை ஹேண்டில் பண்றது வந்து ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும் இல்லைங்களா? ஒவ்வொரு ஒரு பர்சன் டு பர்சன் வந்து மாறுபடும். இது ஒரே மாதிரி அப்ளை பண்ண முடியாது இல்லையா? ஒருத்தர் வந்து இல்ல, இத வந்துட்டு நாங்க எப்படி சொல்றோம்னா இப்போ வந்து ஜெனரிக்கா தான் நாங்க சொல்றோம். இப்போ நாங்க எல்லாருக்குமே சொல்றோம்னாலே இதுல வந்து சில காமனாலிட்டிஸ் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க மிக்சின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ பிராண்ட் மிக்சி இருக்கு. ஆனா அவ்வளோ பிராண்ட் மிக்சிலயுமே ஃபங்க்ஷனிங் வந்து சிலது காமனா இருக்கு இல்லையா? டிவின்னு எடுத்தீங்கன்னா கூட தெர் ஆர் சோ மெனி ப்ராடக்ட்ஸ் வித் சோ மெனி ஃபீச்சர் வேரியேஷன்ஸ். பட் ஆனா ஃபங்க்ஷனாலிட்டி காமனா இருக்கிற மாதிரி மனது வந்துட்டு ஒரு ஒருத்தங்களுக்கும் ஒரு ஒரு விதமா இயங்கினாலுமே மனதோடைய ஒரு காமன் பிஹேவியர் ஃபங்க்ஷனிங் அப்படிங்கிறதுல என்னன்னா உணர்வுகளை, இப்போ எப்படி நான் அந்த ஷேடோ அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு 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 விஷயம் இருக்கு, அந்த புற செயல் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி அந்த புற செயல்ல நம்மளுடைய கவனத்தை செலுத்தினாலே போதும், அது அதோடைய பக்க விளைவா ஆகிற இந்த எமோஷன்ஸை வந்துட்டு நம்ம சிச்சுவேஷனுக்கு பேஸ் பண்ண மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டா போதும், தேவையில்லாதப்போ இக்னோர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்துட்டு இட் அப்ளைஸ் இன்வேரியன்ட்லி. ஒரு ஒருத்தங்க ஒரு ஒரு விதத்துல ஹேண்டில் பண்ணாலும் அவங்களோட ப்ராப்ளம்ஸ் இத்தனை பேர் அட்டன் பண்றோம், ஒரு ஒருத்தங்களுக்கு ஒரு ஒரு தேடுதல், ஒரு ஒருத்தங்களுக்கு ஒரு ஒரு லைஃப்ல ஒரு ஒரு ப்ராப்ளம். ஆனா இந்த ஜெனரிக் சொல்யூஷன் வந்துட்டு அவங்கவுங்க லைஃப்ல அவங்க அது வந்து தேவையான மாறுதல்களை கொண்டுட்டு வருது. ப்ராப்ளம்ஸ் கேன் பி டிஃப்ரெண்ட் பட் த அப்ரோச் இஸ் ஒன் ஆர் த சொல்யூஷன் தட் வி கிவ் இஸ் ஒன். அப்புறம் ரெண்டாவது பாயிண்ட், இப்ப குழந்தைங்க கூட சொல்றாங்க போர் அடிக்குதுன்னு சொல்றாங்க. சோ என்ன ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அது? அதாவது ஒரு இதுல இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்குன்னு அர்த்தம், ஒரு செயலை செஞ்சுட்டு இருக்காங்க அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்குன்னு அர்த்தம் போர் அடிக்குதுன்னா ஜென்ரிக்கா பாத்தீங்கன்னா. பட் அதுதானா அது, இல்ல வேற ஏதாவது வந்து மைண்ட் வந்து எம்டி ஆகுது சொல்றாங்களோ, சம்திங் ஏதாவது சொல்றாங்களோ, அந்த மாதிரி ஏதாவது கன்ஃபியூஷனா? இந்த போர் அடிக்கிறது அப்படின்னா என்ன டேர்ம் அது? அப்ப அந்த டைம்ல மனதோட நிலை என்ன அப்படின்னா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இப்போ இப்போ ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க, பண்ணிட்டு இருக்கிறதுல ஒரு சலிப்பு இருக்கு, வேற ஒண்ணு வேணும் அப்படிங்கிற ஒரு தேடுதல் இருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ இட் இஸ் ஆக்சுவலி சம் சில பேர் என்ன சொல்றாங்க, இட் இஸ் ஓகே டு கெட் போர்டு, தேர் இஸ் நத்திங் ராங் வித் கெட்டிங் போர்டு, வென் யூ கெட் போர்டு யூ வில் ஃபைண்ட் வேஸ் டு டூ சம்திங் கிரியேட்டிவ் அப்படின்னு கூட சொல்றாங்க. ஸோ குழந்தைங்களுக்கு கூட அப்படி ஆறது வந்து நேச்சுரல் தான், பெரியவங்களுக்கும் அப்படி ஆறது நேச்சுரல் தான். ஸோ நம்ம வந்துட்டு அதை அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஈஸி பர்சனலாக நம்ம வந்துட்டு ஒரு விஷயத்த நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோங்கிறது பர்சனுக்கு பர்சன் டிஃபர் ஆகுது. இருந்தாலுமே அதை வந்துட்டு நம்ம யூஸ்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணும்போது இப்போ இப்போ ஒரு ஒரு விஷயத்தை எடுக்கும்பொழுது அந்த விஷயத்தைக்கான ரெஸ்பான்ஸ் வந்துட்டு 100% நம்ம கையில் இருக்கு, அதோட ரிசல்ட் வந்து நம்ம கையில் கிடையாது.
புரியுதுங்களா? இப்போ உங்களுக்கு போர் அடிக்குதுன்னா நீங்க என்ன வேணா பண்ணி அந்த போரை வந்து நீங்க சரி பண்ணுங்க. நீங்க சொல்றது வந்து புறச்செயல் சொல்றீங்க. ஆமா. ஓகே. ஆமா. ஓகேங்களா? ஓகே. வேற யாராவது உங்களோட கருத்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படினாலும் ப்ளீஸ் ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். டூ பார்ட்டிசிபென்ட்ஸ் ரைஸ் தியர் ஹேண்ட்ஸ். வணக்கம் மேம், நான் பார்த்திபன் வேலூர்ல இருந்து பேசுறேன் மேம். ஹலோ ஹலோ, பார்த்திபன் சார் வேலூர்ல இருந்து பேசுறாரு. அதுக்கப்புறம் மேம், இப்போ வந்து நம்மளுடைய உணர்வுகள் நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாமே நம்மளுடைய புரட்சியலை செய்யறதுக்குண்டான சப்போர்ட்டிங் டூலா இருக்கு. இதுல சில கேசஸ் ஃபார் எக்ஸாம்பிள், என் பொண்ணே இருக்கா, எல்லாத்தையும் ஒரு கடைசி நிமிஷத்துல தான் அந்த வேலையை பண்ணுவான். அந்த மாதிரி டைப் ஆஃப் மக்களுக்கு உங்களுடைய டிப்ஸ் என்ன மேம்? இப்போ அவங்க வந்து கடைசி நேரத்துல அந்த வேலையை பண்ணாலுமே அதனால எப்ப அவங்க அஃபெக்ட் ஆறாங்களோ ஓகேங்களா, அதுக்கேத்த மாதிரி அவங்க வந்து அவங்கள ஆட்டோமேட்டிக்கா அவங்க அவங்கள மாத்தி அமைச்சுக்குவாங்க. நீங்க வந்துட்டு அவங்களுக்கு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாம், லைக் என்ன இந்த மாதிரி பண்ணா என்ன ஆகும், இந்த மாதிரி பண்ணலன்னா என்ன ஆகும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை கேட்கலாம். ஆனா அவங்க கேட்டுக்கிற அந்த மனப்பான்மை, அதை வந்து புரிஞ்சுக்கிற மனப்பான்மையில இருந்தாங்கன்னா அவங்க அதை இம்மிடியட்டா எடுத்துப்பாங்க. அவங்க அப்படி இம்மிடியட்டா எடுத்துக்கலனாலுமே அவங்க லைஃப்ல ஒன் ஆர் டூ எக்ஸ்பீரியன்சஸ்ல வந்துட்டு அதோட இம்பார்ட்டன்ஸ் அவங்க புரிஞ்சுக்கும் போது அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஆட்டோமேட்டிக்கா அதை வந்து ஆல்டர் பண்ணிப்பாங்க. அதுல வந்து இப்போ நான் ஒரு நிறைய அவங்களோட பேசியிருக்கேன். அதுல ஒரு தடவை நான் பேசும்போது மட்டும் மிக ஆழமா அந்த புரிதல் வந்து ஏற்பட்டு உடனே வந்து இப்ப எந்த வேலையை செஞ்சாலையும் வந்து நம்ம அதை வந்து எப்படி நீ தான் செய்ய போற, அதை வந்து நம்ம வந்து அவ்வளோ அழுத்தத்தோட கஷ்டத்தோட வலியோட நம்ம செய்ய வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சில உதாரணங்களோட அவளுக்கு வந்து நான் விளக்குனேன். அதை ரொம்ப அழகா பிடிச்சிட்டு அதுல இருந்து வந்து அந்த ஒரு பெயின்ஃபுல்லா வந்து அந்த வேலையை செய்யாம ரொம்ப ஈஸியா பண்ற. பட் எனிவே அவளுடைய ஜென்ரலா இருக்கிற ஒரு குணாதிசயம் வந்து எல்லாமே கடைசி நிமிஷத்துல எடுத்து வைக்கிறது, கடைசி நிமிஷத்துல போறது, புக்ஸ், இந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலே 18 வயசு ஆகுது, காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சு இப்ப செகண்ட் இயர் போற, பட் எல்லாமே வந்து ஒரு கடைசி நிமிஷத்துல எடுக்கணும் அப்படின்னு அந்த பிஃபோராவே நம்ம வந்து அதை வந்து ரெடி பண்ணணும். அவ்வளவு பர்ஃபெக்ஷன் கூட நான் எதிர்பார்க்கல. ஏன்னா முதல்ல நான் அந்த மாதிரி இருந்தேன், இப்ப நான் அதெல்லாமே விட்டுட்டேன். அதாவது தானா நடக்கும். இப்ப கூட நான் இதுங்களோட கேட்கறது என்கிட்ட ஏதாவது மாறுதல் வேண்டுமா இல்ல அவங்களுக்கு நம்ம வந்து மாறுதல் ஏற்படுத்துறதுக்கா அப்படின்றதுக்கு தான். நான் இப்ப என்ன பண்ணிட்டேன்னா அவங்கவுங்க வயசுக்கு தானா மாறுவாங்க, நம்மளால முடிஞ்ச உதவிய நம்ம வந்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நான் கொடுத்துட்டு இருக்கேன். அதை தாண்டி வேற ஏதாவது நீங்க சொல்றதா இருந்தா நம்ம அதை அவங்களுக்கு அதை கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த கேள்வியை கேட்டேன். என்ன நிறைய பேர் இப்படி இருப்பாங்க. இப்போ யா இப்போ ஒருத்தருக்கும் ஒரு ஒரு நோபடி இஸ் பர்ஃபெக்ட், ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு குறை நிறை அப்படின்னு இருந்தே தான் இருப்போம். அது வந்துட்டு நம்மளுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தாத வரைக்கும் அதை வந்து நம்ம இக்னோர் பண்ணிக்கலாம், இல்லாத வேற மாதிரி ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க சின்ன குழந்தையா இருக்கும்பொழுது நம்ம ஹேண்ட் ஹோல்ட் பண்ணலாம். நீங்க 18 வயசுன்னு சொல்றீங்க, 18 வயசு அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாள் இண்டிபெண்டா இருக்க ஒரு டைம். அப்ப வந்து நமக்கு அவங்களோட சில மேனரிசம்ஸ் பிஹேவியர் வந்து நம்மளுக்கு அவ்வளவு இஷ்டம் இல்லைன்னா கூட நம்மளால போய் சேஞ்ச் பண்றதுங்கிறது வெளியில இருந்து நம்ம வந்து நம்ம அட்வைஸ் பண்ணலாமே ஒழிய நம்ம போய் ரொம்ப இன்டர்ஃபியர் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன் இருக்கலாம். உங்க சைட்ல இருந்து நீங்க ஒரு ஹெல்ப் ஆஃபர் பண்ணலாம், இந்த மாதிரி இருந்ததுன்னா நீ இன்னும் பெட்டரா இருக்கலாம், இதுல நான் என்ன என்னோட ஹெல்ப் ஏதாவது உனக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நான் இப்படி இப்படிலாம் உனக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு உங்க சைட்ல இருந்து நீங்க ஹெல்ப்பை வந்து ஆஃபர் பண்ணுங்க. அவங்க ஹெல்ப்பை அவங்க எடுத்துட்டாங்கன்னா ஓகே,
எடுத்துட்டாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்க அவங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்கறதோ இல்ல அவங்களுக்கு அலர்ட் பண்றதோ அந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க அவங்க கடைசி நேரத்துல ஒரு விஷயத்த பண்ணாம சீக்கிரம் பண்றதுக்கு உங்களால ஆஸ் அ ஃபாதர் எந்த மாதிரி ஹெல்ப் பண்ண முடியுமோ அதை நீங்க பண்ணலாம். இல்ல அவங்க அது கேக்குற மனப்பக்குவத்துல இல்லைன்னா பட் லைஃப் வில் டீச் அவங்களுக்கு அவங்களுக்கு தேவையான சிச்சுவேஷன் என்விரான்மெண்ட் இருக்கும் அது அவங்களை பாதிக்காத அளவுல அது ஒரு விஷயமே கிடையாது. மெனி பீப்புள் லிவ் வித் வேரியஸ் ஃபால்ஸ் அண்ட் வி ஆல்மோஸ்ட் லிவ் அண்டில் த எண்ட் ஆஃப் அவர் லைஃப். ஸோ அது அந்த அந்த ஃபால்ட்டோடவே நம்ம வி கண்டினியூ டு லிவ் ஆஸ் லாங் அஸ் நம்ம லைஃப்ல வர எக்ஸ்பீரியன்சஸ் அந்த மாறுதலுக்கான தேவை இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து நம்மளை அடாப்ட் பண்ணிக்கிறோம். அதனால இதை நீங்க சீரியஸா கன்சிடர் பண்ண வேண்டாம். உங்க சைட்ல இருந்து நீங்க ஒரு ஹெல்ப் ஆஃபர் பண்றீங்க அப்படிங்கறத மட்டும் எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க. அவங்க அதுக்கு ஓகேயா இருந்தாங்கன்னா எங்கெங்கெல்லாம் உங்களால பிச்சிங் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் இது ட்ரை பண்ணுங்க. Thank you ma'am. அடுத்து வந்துட்டு கேகேபி சார் I will unmute you. வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். நீங்க பியூட்டிஃபுல்லா அந்த ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருந்தீங்க, ஸ்டேட் ஆஃப் மைண்டை பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. நம்ம அந்த அந்த நேச்சுரலான அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்டை வந்து யாருமே எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க. ஆக்சுவலா உண்மை மேடம். ஆக்சுவலா அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்டை நம்ம டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ஆக்சுவலா என்னன்னா ஐயாவோட ஒரு விஷயத்த சொல்லணும்னு எனக்கு தோணுச்சுப்போ. எப்படின்னா ஒரு ஞானம் முடிச்சு ஐயா வந்து ஞானம் முடிச்சு ஒரு தடவை நமக்கு ஏற்பட்டுச்சுன்னா அது ஏற்பட்டது தான், அதுல இருந்து திரும்ப போக முடியாது அப்படிங்கறத ஐயாவோட இதுல வந்து நான் மீட் பண்ணேன். ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஐயாவை தனிமையில இருக்கும்போது மீட் பண்ண மூணு நாள் இருந்தோம். ஸோ அப்போ அது சொன்னார் அவ்வளவுதான். ஸோ அப்படிங்கும்போது அந்த ஞானம் முடிச்சே நமக்கு உள்ள பல மாற்றங்களை பல தெளிவுகளை கொடுக்கறத தெளிவா உணர முடியுது மேடம். இன்னொரு விஷயம் என்னன்னாக்க சென்சரி பெர்செப்ஷன், அந்த சென்சரி பெர்செப்ஷன்ல இருந்து இருக்கக்கூடிய அந்த மெசேஜ் வந்து நம்ம மைண்டுக்கு போகுது. ஸோ அந்த மைண்ட் வந்து எப்பயுமே பிரவாகமா இருந்துட்டு இருக்கு. ஸோ அந்த மைண்டில் வந்து இந்த சென்சர் பெர்செப்ஷனோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே பாஸ் ஆகுது அவ்வளோதான். ஸோ பட் என்னென்னா நம்மளுடைய அதான் மைண்டு தான் வந்து பல விதமாக எக்ஸ்பிரஸ் பண்ணுறதா ஃபீல் பண்ணுறேன். இந்த பாடியாகவே இப்போ நம்ம பாடியே நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னாக்கா அது ஆக்சுவலாக ஃபிசிக்கல் இல்லை அப்படிங்கிறத இன்னும் இன்டெப்தாக நிறைய உணர்வுகள் கிடைக்குது மேடம். ஏன்னா இப்போ என்னன்னாக்கா இப்போ எல்லாரும் யாரை பார்த்தாலும் சரி, ஒரு மனிதனை பார்த்தாலும் சரி, ஒரு மரத்தை பார்த்தாலும் சரி, ஒரு பேசிக்கான ஒரு எசன்ஸு எசன்ஸ் சொல்லணும், அதெல்லாம் சொல்ல முடியுதுனால எசன்ஸ் தான் சொல்ல முடியுது. ஸோ அது எல்லாத்துக்கும் காமனா இருக்குது, எல்லா இடத்துலையுமே அது ஒரு காமனான ஒரு ஃபினாமினாவா இருக்கிறத தெளிவா ரெண்டு நாளா இப்போ உணர முடியுது மேடம். ஸோ ஆக்சுவலா வந்து இது அது அந்த அந்த பேசி நம்மளுடைய இந்த நேச்சுரல் ஸ்டேட் ஆஃப் மைண்டோட எக்ஸ்பிரஷன் தான். ஏன்னா நம்ம வந்து நம்ம எல்லாம் பண்றோம்னாக்கா என் லைஃப் எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு ட்ரை பண்றோம். ஆனா நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ற ட்ரை பண்றதை விட்டுட்டாலே அது நம்மளுடைய அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்ட் எக்ஸ்பிரஸ் பண்ணும் அப்படிங்கிற ஒரு ஒரு தெளிவு கிடைச்சிட்டு இருக்கு மேடம். சோ இத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க உங்களுடைய இது. நீங்களே சொல்லிட்டீங்களே. இல்ல நான் என்ன சொல்றதுக்கு. ஆமா ஆமா. ஆக்சுவலா ஏன்னா ரியாலிட்டியா இருக்கு மேடம். ஏன்னா நம்ம வந்து என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா ஆரம்பத்துல எல்லாம் வந்து ஐயாவோட அந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல எல்லாம் இருக்கும்போது இந்த சென்சரி பெர்செப்ஷன் என்னன்னு தெரியாம இருந்தது மேடம். ஆக்சுவலா சொல்ல போனா ஆக்சுவலா வந்து மனசுன்னா என்ன, மனசும் ஒரு நம்ம ஒரு சென்சரி பெர்செப்ஷன் தான், சென்ஸ் தான் அப்படிங்கறத ஒரு இடத்துல படிக்கும்போது அவர் செகண்ட் அப்படியே அமைதியா உட்காந்துட்டேன். இந்த ஒரு இதுதான் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயமா. ஏன்னா நம்மளுடைய செயல்பாடு இல்லைங்கும் போது அதனுடைய செயல்பாடு தானாவே நடக்கும். ஏன்னா அது தானாவே என்ன நம்ம உன்ன பாடி தானா இயங்கிக்கிட்டு இருக்கு. அது தெல்ல தெளிவா கொஞ்ச நாள் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே உணர்ந்துட்டேன் மேடம். ஸோ நம்மளோட மைண்டும் நேச்சுரலா இயங்கிக்கிட்டு இருக்கு. ஸோ அதை நம்ம இன்டர்ஃபியர் பண்ணாமலே இருந்தாலே அதுதான் அது போதும். ஸோ அது நேச்சுரலா நம்ம மைண்ட் எக்ஸ்பிரஸ் பண்ணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் கொஞ்ச நாளா உணர்ந்துட்டு இருக்கேன் மேடம். ஏன்னா நம்ம வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண வேண்டியதில்லை, அது எக்ஸ்பிரஸ் பண்ணும் அப்படிங்கறதுதான் மேடம். ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் தான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு. வேற யாராவது உங்களுடைய கருத்து நல்லது ஏதாவது கேள்வி இருந்தாலும் மகேஸ்வரன் சார் உங்களை நான் அன்மியூட் பண்றேன். Hi, good evening ma'am. Good evening. Yeah.
சோ எனக்கு ஒரு ஜெனரல் க்வெஸ்சன் தான். அது இந்த ஞான விடுதலை, அந்த விடுதலை ஞானம் புரிதல்லாம் புரியுது, அந்த விடுதலைன்றது எதை மீன் பண்றாங்கன்னு எனக்கு சரியா தெரியல, அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா இஃப் யூ டோன்ட் மைண்ட்? ஓகே, சோ இது வந்துட்டு ஞான புரிதல், ஞானம்னா நாங்க என்ன சொல்றோம்னா மைண்ட் வந்து அதோட நேச்சுரல் ஸ்டேட் இல்ல, நம்ம வர்க் பண்றது அலோவ் பண்றது அலோவ் பண்றது ஓகே, ஏன்னா இதுல அலோவ் பண்றதுக்கும் டிஸ்அலோவ் பண்றதுக்கும் நமக்கு எந்த ஒரு ரோலுமே இல்லை. மைண்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறது தான் ஞான புரிதல் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா இதை புரிஞ்சுக்கிட்ட மாத்திரத்துல யூ வில் சீ இட் ஹேண்ட்லிங் அந்த சிச்சுவேஷனுக்குள்ள, லைக் யூனோ நீங்க மைண்ட் எப்படி ஒர்க் பண்ணுதுங்கிறத நீங்க உங்க நீங்களே அப்சர்வ் பண்ணுவீங்க இல்லையா, இதான் லிபரேஷன் அப்படின்னு சொல்றோம். இதை வந்துட்டு எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது அப்படின்னா, புத்தா வந்துட்டு அவருடைய லைஃப்ல வந்துட்டு எப்போ அவர் வந்துட்டு ஞானத்தை தேடி போறாரோ, ஏன்னா அவரோட லைஃப்ல வந்துட்டு ஆஸ் அ பிரின்ஸ் அவருக்கு வந்துட்டு எல்லாமே எவ்ரி திங் இஸ் லைக் யூனோ ஆல் கிரீன், எங்கேயுமே எந்த ப்ராப்ளமே இல்லை, அவரோட லைஃப்ல எந்த ஒரு துக்கத்தையும் அவர் பார்த்ததே கிடையாது. ஆனா ஒன்ஸ் அவர் வந்துட்டு அவர் வந்துட்டு நிறைய ப்ராப்ளம்ஸ் இப்போ அவர் வெளியில வந்து சோசியல் ப்ராப்ளம்ஸ் பாக்குறாரோ அப்சர்வ் பண்றாரோ, அப்போ எல்லாத்தையுமே ரெனௌன்ஸ் பண்ணிட்டு இது எல்லாம் ஏன் மனித வாழ்வுல இவ்வளோ கஷ்டங்கள் இருக்கு எதனால அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவர் வந்துட்டு எப்போ வந்துட்டு அவர் ஞானத்தை தேடி போறாரோ, நிறைய ப்ராக்டிசஸ் பண்றாரு, யோகிக் ப்ராக்டிசஸ் எல்லாமே பண்ணி அவரு எக்ஸ்பெக்ட் பண்ற ஸ்டேட் வந்துட்டு அவருக்கு ஆல்ரெடி ஏதோ எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு, அதனால அது என்ன ஆறுதுன்னா அந்த எக்ஸ்பெக்டட் ஸ்டேட் வருது ஆனா அது நிலைச்சு நிக்கிறது கிடையாது, திருப்பி வருது. அதனால அதை நிலைச்சு இருக்கிறதுக்காக அவரு பண்ணும் பொழுது அந்த ஒரு ஒரு ஸ்டெப்லயுமே அவரு ஃபெயில் ஆறதை அவர் கண் கூட பாக்குறாரு. ஆஃப்டர் ஆல் த அட்டெம்ப்ட்ஸ், ஆஃப்டர் n நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட்ஸ், அவர் வந்து தன் தோல்வியை அவர் வந்து ஓகே இதுக்கு மேல என்னால மைண்ட வந்து ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட் ஒரு ஸ்டேட்ல நான் டிசையர்ட் ஸ்டேட்ல என்னால வச்சுக்க முடியாது, ஐ கம்ப்ளீட்லி சரண்டர்னு அவர் எப்போ வந்து அவரு கிவ் அப் பண்றாரோ அந்த செகண்ட் அவரு அவரு அவருக்குள்ளேயே வந்துட்டு அவர் எக்ஸ்பெக்ட் பண்ண ஸ்டேட் அன்டிஸ்டர்ப்டா இருக்கு. அப்போ என்ன வாட் ஹேப்பன் டு டூ திஸ் டு கெட் ஃபார் ஹிம் டு அரைவ் அட் தி ஸ்டேட் அப்படின்னு அவரு கீப் இன்சைட் ஹிம்செல்ஃப் அவர் என்ன கண்டுபிடிக்கிறாருன்னா, இந்த ஸ்டேட் வந்து மைண்டோட நேச்சுரல் ஸ்டேட், மனோ லயமாகும் மனோ நாசமாகும், ஆனா இந்த லயத்துக்குமே சரி இல்ல மனோ நாசத்துக்குமே சரி நான் எந்த விதத்திலயும் எந்த எஃபர்ட்டும் போட தேவையில்லை, இட் இஸ் அன் ஆட்டோமேட்டிக் ஹேப்பனிங் அண்ட் ஹி கிவ்ஸ் இட் அ நேம் லேபிள் கால் நிர்வாணம். சோ அது தட் இஸ் நாட் ஸ்பெசிபிக் டு புத்தா ஆர் அவரு மட்டும் அச்சீவ் பண்ண ஒரு விஷயம் கிடையாது, எல்லாருக்கும் நேச்சுரலாவே மைண்ட் வந்து அப்படிதான் ஒர்க் ஆகுது. இப்ப நம்ம கிராவிட்டி பத்தி பேசுறோம், கிராவிட்டி வந்து ஒருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி இன்னொருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி ஒர்க் பண்றது கிடையாது, கிராவிட்டி இஸ் காமன் அக்ராஸ் ஃபார் எவ்ரிபடி. ஸோ அந்த மாதிரி இப்போ நம்மளுக்கு மனது இப்படிதான் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது தான் நாங்க இங்க வந்து ஞானம் அப்படின்னு சொல்றோம். ஆனா அதை புரிஞ்சுக்கிட்ட மாத்திரத்துல எப்படி லைட் வெயிட்டா நம்ம மனது ஃபீல் பண்றோமோ, எப்படி புத்தா ஃபீல் பண்ணாரோ அந்த மாதிரி நம்மளும் நம்மளோட வாழ்க்கையில இது பெரிய ஆஹா ஓஹோ அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாது. The liberation lies in the simplest of the things, just like how water is the simplest of the liquids that we know, and the madri manathu vandu tan iyalvila vandu oru oru ஒரு ஒரு இவெண்ட்லயும் வந்துட்டு அது கனெக்ட் ஆறது டிஸ்கனெக்ட் ஆறது, மனோ லயமாகிறது மனோ நாசம் ஆகுறது நம்ம வந்துட்டு பார்க்கும்பொழுது மனம் லேசா சுதந்திரமா வேலை பாக்குறது வந்து நம்ம கண் கூட பார்ப்போம், அந்த ஸ்டேட் தான் வந்து லிபரேஷன் சொல்றோம். உங்களுக்கு புரியுதா மகேஸ்வரன் சார், நீங்க க்வெஸ்சன் கேட்டீங்களே இருக்கீங்களா? மகேஸ்வரன் சார் நீங்க மியூட்ல இருக்கீங்க. Thank you, thank you so much. Thank you so much. It was great. Okay. Yeah, thank you so much. Yeah, so இது வந்து நீங்க வந்து as long as you consider it as some like you know
high five. We problem enna, we have preconceived ideas about everything, be it in terms of enlightenment or liberation. So if you have high fund ideas irukumbodhu, what is the simplest thing in front of you, you mistake that and you keep expecting. So expect panitukumbodhu enna aguna, we end up being in a loop. ஓகே ஏதோ தேடிட்டே இருப்போம், ஆனா எது தேடி போங்கறதே நமக்கு இருக்காது, இல்லாத ஒண்ணு தேடிட்டு இருக்கிற மாதிரி ஆயிடும். கரெக்ட். ஓகேங்களா? ட்ரூ ட்ரூ. தேங்க் யூ சோ மச். நாராயண சுவாமி உங்களை வந்துட்டு அன்மியூட் பண்றேன். தேங்க் யூ மேடம். ஹலோ. ஆ சொல்லுங்க மேடம். இப்போ அகம் புறம்னு சொல்றது, அகம் வந்து மனதான் ஐயா குறிப்பிடுறாரா? ஆமா. ஓகே, இப்போ நம்ம மனதுக்கு ஒரு எண்ணம் தோன்றுது, அத வந்து நம்ம தாட்டா கொண்டு வரோம், திங்கிங் தாட் வருது, அதை நம்ம திங்க் பண்றோம். அந்த திங்க் பண்ணும்போது நம்ம உடம்புல பலவிதமான கெமிக்கல் சேஞ்சஸையும் அது உண்டு பண்ணதுன்றது உண்மையா? ஆமா. அப்போ நம்ம மனதுக்கு இந்த மாதிரி தாட்ஸ் வந்துட்டே இருக்கிறது கெடுதல் சொல்லி நம்ம மனதுக்கு ஆலோசனை சொல்ல முடியுமா? இப்போ வந்துட்டு எல்லாம் எவ்வளவோ கெமிக்கல், ஏன்னா இப்போ இட்ஸ் பியாண்ட் அவர் காம்ப்ரிஹென்ஷன். இப்போ நம்மளுக்கு இப்போ எலிமெண்ட்ஸ் அப்படின்னு நீங்க எலிமெண்ட்ஸ் ஆர் என்சைம்ஸ் ஆர் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்சது கொஞ்சம் தான். இப்போ உடம்பு சிந்தசைஸ் பண்ற கெமிக்கல்ஸ் எல்லாம் அது நல்லதா கெட்டதா நம்மளுக்கு அது அந்த அளவுக்கு நம்மளுக்கு தெரியாது. ஓகேங்களா? ஓரளவு உணர்வு பூர்வமா நம்மளுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும்பொழுது இது நல்லது அப்படின்னு நம்மளுக்கு தெரிய வருது. இப்ப நம்ம கோபத்துல இருக்கும்பொழுதோ இல்லைன்னா ஒரு டிப்ரெஷன்ல இருக்கும் போதோ பாடி இந்த மாதிரி ஒரு என்சைம் கிரியேட் பண்ணுச்சுன்னா அது வந்துட்டு இட் இஸ் ஹார்ம்ஃபுல் ஃபார் த பாடி அப்படின்னு நம்மளால அது பிரிச்சு சொல்லவே முடியாது. ஓகேங்களா? எதுவுமே ஒண்ணு ஒண்ணு சொல்லலாம், அளவுக்கு மிஞ்சினால் அமிழ்தும் நஞ்சு அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பகவத் ஐயாவுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னாலுமே அவருக்கு வந்துட்டு இந்த அந்த ஹைலைட்டட் ஹைட்ஸ் ஆஃப் த என்லைட்டன்ட் எக்ஸ்பீரியன்சஸ் அந்த அந்த ரொம்ப லிபரி என்ன சொல்றது அந்த பரவச நிலை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுலயே தான் அவர் கண்டினியூடா இட் வாஸ் இனிஷியலா வந்துட்டு வரும் போகும் வரும் போகும், அதுக்கப்புறம் அது தொடர்ந்து அவரோடையவே இருந்தது. ஓகே, ஆனா அது எப்போ அவரோடவே இருந்ததோ ஈவன் தட் கிரியேட்ஸ் லாட் ஆஃப் சச் ஹார்மோன்ஸ் அண்ட் இட் ரிலீசஸ் லாட் ஆஃப் கெமிக்கல்ஸ் விச் நம்ம உடம்பு வந்துட்டு ஒரு லெவலுக்கு மேல இட் கே நாட் ஹோல்ட். அதனாலயே அவருக்கு வந்துட்டு நிறைய உடல் உபாதைகள் ஏற்பட்டு அந்த எதுக்காக நம்ம வந்துட்டு எல்லாரும் அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபீல்ட்ல லைக் யூனோ ஆல்வேஸ் என்லைட்டன்ட் அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம எதிர் ஏன்னா பாதி நேரம் நம்ம ஏதாவது ஒரு ஹாப்பனிங் மேலதான் நம்ம அட்டாச்சா இருக்கும். ஸோ அந்த ஹையஸ்ட் ஸ்டேட் ஆஃப் அந்த பரவச நிலையில இருந்து அவர் ஃபோர்ஸ்ஃபுல்லா ஹி ஹேட் டு புல் ஹிம்செல்ஃப் டவுன். ஓகே, ஸோ அந்த மாதிரி இப்போ ஒரு கோபம், ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு முன்னாடி நம்ம அந்த ஒருத்தர் பஸ்க்காக வெயிட் பண்ணி வரல அந்த டென்ஷன் வருது அப்படின்ட்டு சொன்னோம் இல்லையா. ஸோ அந்த அந்த டென்ஷன் வர்ற டைம்ல கூட வர்ற சில கெமிக்கல்ஸ் அது வந்து ஹார்ம்ஃபுல்லா இல்ல இட் இஸ் எய்டிங்கா அப்படின்னு நமக்கு சொல்ல முடியாது. ஆனா அந்த சிச்சுவேஷனுக்கு எப்பவுமே அந்த ஷார்டர் த டியூரேஷன் இட் இஸ் நாட் கோயிங் டு அஃபெக்ட் அஸ். ஒரு கேண்டில் லைட் முன்னாடி நம்ம கையை வந்துட்டு இஃப் யூ ஃபிளிப் ஓவர் தட் கேண்டில் லைட், அந்த கேண்டில் லைட் நல்லதா கெட்டதா அப்படிங்கறத ஆராயணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம ஆஸ் லாங் அஸ் நம்ம கையை அதை வந்துட்டு கொஞ்ச நேரம் தான் நம்ம கை அது மேல இருக்கும்போது அதோடைய சூடு நம்ம கையை எதுவும் பாதிக்க போறது கிடையாது. ஆனா அந்த ஃபிளேம் மேலேயே நம்ம வந்துட்டு கையை வச்சுட்டே இருந்தோம்னா அந்த ஃபிளேம் வந்து நம்ம கையை சுட்டு பொசுக்கிடும். ஸோ அந்த மாதிரி இப்போ நம்மளுக்கு எவ்வளவோ எமோஷன் வரலாம், ஆங்கர் டிப்ரெஷன் வாட்ஸ் எவர், ஆனா நம்மளோட அது வந்துட்டு அது நம்மளை விட்டு போகுது அப்படிங்கிற போது அது நம்மள பாதிக்கிறது கிடையாது. எப்போ நம்மளோட நிலைச்சு இருப்போ அப்பதான் நம்மளுக்கு பாதிக்குது. ஸோ அதனால நம்ம இத பத்தி நம்ம பெருசா ஆராயணும் அப்படிங்கிறது கிடையாது. அதோட நம்ம தாட்டை வந்து திங்கிங்கா தேவையானப்போ கன்வெர்ட் பண்ணிக்கிட்டா போதும். தேவையில்லாத போலாம் அதோட திங்கிங்லயே நம்ம இருக்கும்போது நம்ம கையை கேண்டில் ரொம்ப நேரம் வச்சிருக்கோம்ங்கிறத மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும். இந்த செயல் மனதின் செயலா அல்லது புறத்தின் செயலா? நீங்க சொல்றது மனதின் செயல்தான். அப்போ மனதுக்கு தொடர்ந்து ஒரு பயிற்சின்னு எதுவுமே நம்ம கொடுக்க முடியாதா?
மனதை வந்து புரிஞ்சுக்கிட்டா போதும், புரிஞ்ச மாத்திரத்துல அது தேவையான சிச்சுவேஷன்ல தேவையான டெசிஷன் எடுத்துக்கும். மேடம், நம்ம எவ்வளவோ விஷயங்களை நம்ம மனதுக்கு புரிய வச்சுட்டு தான் இருக்கோம், இது நல்லது இது கெட்டது நல்லது கெட்டது சொல்லிட்டு தான் இருக்கோம். ஆனா நம்ம விருப்பப்படி அது எங்குதா இல்லையில இல்ல. இதுல என்னன்னா இப்போ நம்ம என்ன இங்க சொல்ல வரோம்னா மனத்துடைய இயல்பான நிலைமையதான் நம்ம சொல்றோம். அதனால அது ஆல்ரெடி அங்க இருக்கும்பொழுது, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு டிவி வாங்குறீங்க, அந்த டிவிக்கான ரிமோட் அப்போ அது நம்ம உடம்புல பல ரசாயன மாற்றங்களை ஏற்படுத்தி இது வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு நம்ம ரிப்பல் பண்ணாலும் அது நம்ம அது அதுல இருந்து விடுபட முடியலையே. ஆமா, நீங்க வந்துட்டு அது நேச்சுரல் அப்படின்னு நீங்க அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எந்த ஒரு உணர்வு வருதோ அந்த சிச்சுவேஷனுக்கு அந்த உணர்வு வந்திருக்கு அப்படிங்கறத நீங்க அக்செப்ட் பண்ணிக்கோங்க. நீங்க அக்செப்ட் பண்ணும்போது அது என்ன ஆகும்னா அது உங்களை விட்டு சீக்கிரமாவே விலகி போயிடும். ஓகேங்களா? நீங்க எப்போ வந்துட்டு அதோட போராடுறீங்களோ, ஓ இதுனா இது வந்து இந்த மாதிரி ஒரு இது வந்து ஒரு அன்ஃபேவரபிள் ஃபீலிங், இது வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் கிரியேட் பண்ணும், இதனால ஐ வில் ஃபால் சிக் அப்படி இப்படின்னு நம்ம வந்துட்டு அதை நினைச்சிட்டு இருக்கும் போது அதோட ஒரு போராட்டத்துல நீங்க வந்து இறங்கிடுவீங்க. அண்ட் எதை வந்து நீங்க ரொம்ப ரெபல் பண்றீங்களோ அது அது உங்களுடைய ரொம்ப நாள் இருக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துடும். ஓகேங்களா? ஸோ எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அக்செப்ட் பண்ண மாத்திரத்துல அது வந்த ஃபோர்ஸ்ல அது போயிடும். எப்படி வந்து ஒரு ஆத்து தண்ணி ஒரு ஒரு இடத்துல தேங்கி நிக்கிறது இல்லையோ, அது வருது போகுது வருது போகுது, அந்த மாதிரி எல்லா எண்ணங்களும் எல்லா உணர்வுகளும் வரும். தேவைக்கேத்த மாதிரி அது நம்மளுடைய இருந்துட்டு அது நம்ம நம்மளை விட்டு விலகி போயிடும். அத வந்து சரி, அந்த ஃபோக்கஸ் வந்துட்டு அதுல இருக்க தேவையில்லை. ஃபோக்கஸ் வந்து எக்ஸ்டர்னல் ஆக்ஷன், எதுக்காக அந்த உணர்ச்சி வந்திருக்கு, வெளியில நான் பண்றதுக்கு என்ன இருக்குன்னு நீங்க கவனத்தை அங்க செலுத்துனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த எக்ஸ்டர்னல் சிச்சுவேஷன் மாற மாற அதோட ரிசல்டன்டான இன்டர்னல் ரெஸ்பான்ஸ் வந்து மாறிட்டே இருக்கும். ஸோ நீங்க இங்க அட்டாக் பண்றதை விட நீங்க வெளியில உங்களோட ஃபோக்கஸ வச்சீங்கன்னா இன்னும் சீக்கிரமாவே நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற ரிசல்ட் உங்களுக்கு இருக்கும். இப்போ நமக்கு ஏற்பட்ட உணர்ச்சிக்கு நம்ம வந்து வெளியில சூழ்நிலையை மாத்திரம், இப்போ நம்ம ஒரு ரூம்குள்ள இருக்கோம், ஒரு குறிப்பிட்ட உணர்ச்சி வருது வேண்டாம் சொல்லி அந்த ரூமை விட்டு வெளியில வந்து புற சூழலை மாற்றி அமைச்சோம்னா இது நமக்கு உதவி பண்ணுமா? கண்டிப்பா. இது தொடர்ந்து இந்த மாதிரி செஞ்சோம்னா இது ஒரு ஏமாற்றத்துக்கு ஆளாக்கிற மாதிரி ஆகுமே. இல்ல, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்றோம்னா ஃபர்ஸ்ட் யூ அக்செப்ட் யூ ஆர் நாட் சீட்டிங் யுவர் மைண்ட். ஓகே, இந்த எக்ஸ்டர்னல் சிச்சுவேஷனோட ரிஃப்ளெக்ஷன் தான் இன்டர்னல்ல இன்டர்னல் இன்சைட் யுவர் மைண்ட் வருது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. சோ இன் தட் வே யூ ஆர் நாட் கிரியேட்டிங் அ ஃபால்ஸ் திங் இன்சைட் யுவர் செல்ஃப். ஓகேங்களா? செகண்ட்லி, வெளியில எங்கெல்லாம் இப்ப எல்லாத்தையுமே நம்மளால மாத்தி அமைக்க முடியும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஆனா எங்க நம்மளுக்கு ஸ்கோப் இருக்கோ, எவ்வளவு தூரம் நம்மளால பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் நம்ம பண்ணலாம். சோ தட் தேர் பை யூ வில் அட்லீஸ்ட் பி கண்டென்டட். ஓகே, என்னால முடிஞ்சதை நான் பண்ணிருக்கேன், என்னால மேக்சிமம் எவ்வளவு பண்ண முடியுமோ அவ்வளவு நான் பண்ணிருக்கேன் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட்மெண்டாவது உங்களுக்கு கிடைக்கும். சோ யூ வில் பி மோர் இன் ஆக்ஷன். நல்லது மேடம், தேங்க்யூ. வேற யாராவது ஏதாவது க்வெஸ்சன் ஏதாவது இருக்கா, இல்ல உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்களா? ஓகே, சோ ஃபார் இட் வாஸ் எ வண்டர்ஃபுல் டிஸ்கஷன்.
மறுபடியும் அடுத்த வாரம் சந்திக்கலாம் இதே மாதிரி ஒரு டாபிக்கோட. நன்றி. இந்த செஷன் உங்களுக்கு எல்லாருக்கும் உபயோகமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட எக்ஸ்பீரியன்சஸும் கேட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்த பிரவாகம் குரூப்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அடுத்த வாரம் சந்திக்கலாம்.